हलो फ्रेंड्स वेलकम टू आवर कैशुअल विद बीएम चैनल इनकी नम चेनल नम्बर नींद नाला एदिर्पार्त तमिलक अरसिलिरुंदु रेकॉर्ड क्लर्क हेल्पर अप्पुरम सेक्यूरिटी इंद मूणु पोस्टुकलुक्कुम पाथींगन्ना 450 वैकेंसीज वंदु अवेलेबला इरुक्कु अदु मट्टुम इल्लाम इदर्क्कु मिनिमम वंदु 8th पडिच्चिरुंदाले पोदुम नींग वंदु इदर्क्कु वंदु ईसिया वंदु विन्नपिच्चिक्कलाम இதற்கு வந்து எந்த விதமான எக்ஸாம் வந்து கிடையாது நேரடி நியமனம் மூலமா தான் உங்களை வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க இந்த அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது என்ன சேலரி அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை லாஸ்ட் இயரில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரயில்வேயில் சேர்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வந்து வந்திருக்கு இதனோட சேலரியே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 60,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதற்கு எப்படி விண்ணப்பிக்கிறது என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் அதை வீடியோவை பார்க்கலனா நான் ஐ பட்டனில் இப்போ லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அது மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன் அது மூலமாக செக் பண்ணி இதற்கும் வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை ப்ரீஃபாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் தி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்த 450 வேக்கன்சிஸ்க்கும் மேலே வந்து அவைலபிளாக இருக்குது இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே பட்டியல் எழுத்துன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெக்கார்டு கிளர்க்குக்கு 150 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்புறம் நெக்ஸ்ட்டு உதவுபவர் அதாவது ஹெல்ப்பருக்கு பார்த்தீங்கன்னா 150 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்புறம் காவலர் செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 150 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மொத்தம் வந்து 450 வேக்கன்சிஸ் வந்து இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க இதற்கான கல்வி தகுதி வயது வரம்பு அப்புறம் இதற்கான சேலரிஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நான் இது எல்லாருமே வந்து ப்ரீஃபாக வந்து பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா இந்த நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் எந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிவிட்டு இதற்கு வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து இது லோக்கலில் இருக்கிற ஜாப் தான் ஓகே ஃபஸ்ட்டு வந்து கல்வி தகுதி வந்து பார்க்கலாம் இதற்கான பட்டியல் எழுத்த ரெக்கார்டு கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சயின்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதிலே பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்சி எஸ்டி எஸ்சி எஸ்சிலேயே ஆதி திராவிடர் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேக்ஸிமம் வந்து 35 இயர்ஸ் இருக்கிறவங்க வந்து இதற்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பிசி பிசி அப்புறம் பிசிலே முஸ்லீம் அவங்க பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து இதற்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்புறம் ஓசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 30 வயசு வரை இருக்கிறவங்க வந்து இதற்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ரெக்கார்டு கிளர்க் போஸ்ட்டுங்கன்னா சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2410 ரூபாயிலிருந்து 4049 ரூபாய் வரலாம் இருக்கும் அகவிலைப்படி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது கூட சம் அலோன்ஸும் வந்து இருக்கலாம் அதையும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உதவுவர் ஹெல்ப்பர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் போஸ்ட்டுக்கு வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க ப்ளஸ் டூ மினிமம் வந்து நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சிருந்தாலே போதும் இதற்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏல அது அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 35 தான் ஏஜ் லிமிட்டு எம்பிசி பிசி பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா 32 தான் ஏஜ் லிமிட்டு ஓசிலையும் 30 வந்து கொடுத்துருக்காங்க அதாவது சேம் வந்து அதாவது ரெக்கார்டு கிளர்க்குக்கு ஏற்ற மாதிரி தான் உதவுபவர் ஏஜ் லிமிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இதற்கான சேலரிஸும் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் சேஞ்ச் ஆகுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2359 ரூபாயிலிருந்து 4000 ப்ளஸ் 49 அதாவது ஒரு 6400 மேலே வருது சேலரி இந்த மாதிரி தான் வந்து அகவிலைப்படி இருக்கும் இது ரெக்கார்டு கிளர்க்குக்கும் அதே மாதிரி தான் ஒரு 6400 மேலே தான் வந்து இதனோட சேலரிஸும் வந்து இருக்குது இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்கள் சேலரியை வந்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காவலர் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இதில் 8th மினிமம் வந்து நீங்கள் 8th படிச்சிருந்தாலே போதும் அதற்கு மேலே எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஓகே இதற்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதற்கான ஏஜ் லிமிட்டும் வந்து ஆஸ் இட் இஸ் இது ரெக்கார்டு கிளர்க்கு உதவிபவர் அதெல்லாம் ஏற்ற மாதிரி தான் 35, 32, 30 சம் கேட்டகரிஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனோட சேலரியும் பார்த்தீங்கன்னா இந்த உதவுபவருக்கு ஹெல்ப்பருக்கு ஏற்ற மாதிரி தான் 6500 ப்ளஸ் வந்து உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும் அகவிலைப்படி அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மூணு போஸ்ட்களுக்கும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு, ஏஜ் லிமிட்டு, அதற்கான சேலரிஸு எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இதில் ஏஜ் லிமிட்டும் சேலரியும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் சேமாக தான் வந்து இருக்குது. இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த காவலர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஹெல்ப்பருக்கு வந்து ப்ளஸ் டூ படிச்சிருந்தாலே போதும், அதற்கும் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்று இருக்கணும், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், முதுநிலை மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், எண் 1 சச்சினானந்த மூப்பனார் ரோடு, தஞ்சாவூர். அப்புறம் வந்து பின்கோடு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே வாங்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கல, அதனால் நீங்கள் நேர்லேயே போய் வாங்குற மாதிரி இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தஞ்சாவூர் மண்டலத்தில் நெல் கொள்முதல் பணிக்காக தற்காலிக பருவகால பணிக்கு பட்டியல் எழுத்தர், உதவுபவர் மற்றும் காவலர் பணியிடங்களுக்கு கீழ்கண்ட தகுதிகளின் அடிப்படையில் ஆண்களிடம் மட்டும் விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனோட டீட்டெயில்ஸும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து. அப்புறம் இதில் முக்கியமாக என்ன கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்காணும் தகுதியுடைய ஆண்களிடம் இருந்து மட்டும் விண்ணப்பதாரர்கள் உரிய சான்றுகளுடன் இந்த அட்ரஸுக்கு, நான் ஆல்ரெடி சொன்ன அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 3/9/2021 அன்று மாலை 5 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் கொடுக்குறேன், அது மூலமாக நீங்கள் வந்து இதை பொறுமையாக கூட வந்து தெளிவாக செக் பண்ணி வந்து படித்து பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதுக்கு நீங்கள் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிறவங்க வந்து இதற்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் மற்ற மாவட்டத்துக்கும் வரப்போ வந்து நான் டெலிகிராம் சேனலில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் அது மூலமாக வந்து நீங்கள் மற்ற மாவட்டத்துக்கும் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் டெலிகிராம் சேனல் லிங்க்கு அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன், அதில் வந்து அது மூலமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வரலும் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் வீடியோ பார்த்து உடனே வந்து இதற்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் டேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு உங்களை புது வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.